ஒரு லிட்டர் பால் கறை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு அடுத்து நம்ம அந்த பக்கமாக போகலாம். நல்ல அருமையான காளை ஒன்று வச்சுருக்காங்க. இதே மாதிரி காளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த மாட்டை பற்றிக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்போம். நண்பா, இது என்ன ரகம் நண்பா? காளை புலிக்குளம். புலிக்குளங்களா? ஆ, புலிக்குளம். புலிக்குளத்தில் வெள்ளை நிறம் வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நண்பா? வெள்ளை நிறத்தில் இருக்குதுங்களா? ரேர் கலர் தான் ப்ரோ. இது வீட்டில் நீங்கள் வளர்த்ததுங்களா எப்படி? ஆ, கண்டுலேருந்து எடுத்து வளர்த்தோம். இது வந்து இப்போ ஜாலிக்கட்டு எல்லா பழக்கம் போயிருக்குங்களா? வெளி விரட்டு. ஆ, அவுத்துருக்கோம். வெளி விரட்டு வாடி எல்லாமே அவுத்துருக்கு. ரிசல்ட் கொடுத்த மாட்டேன். வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், அதனால கொடுக்குறோம். என்ன விலை நண்பா சொல்றீங்க? எதிர்பார்க்கலையா? 48,000. 48,000 நல்ல கம்பீரமான மாடு அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாரு. மாட்டை பாருங்க, எந்த அளவுக்கு கம்பீரமா இருக்குன்ட்டு. தாறுமாறான மாடு அப்பா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மாட்டோட ரகம் என்ன, டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்போம். எந்த அளவுக்கு மாடு கம்பீரமாக இருக்குன்ற உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல சூப்பர் மாடு, அவங்கக்கிட்ட கேட்போம். ஆனால் இது என்ன ரகம்னே மாடு? மாடு இது கிடை கிளாதரி மாடு. கிளாதரி மாடு? ஆமாம். கிடை மாடு சேர்ந்தது? ஆமாம், கிடை மாடு சேர்ந்தது. என்ன பல்லுன்னு போட்டிருக்கு? மாடுக்கா ரெண்டும் சேர்ந்த மாடு. இது ரெண்டுமே கடை சேர்ந்து? ஆ, கடை சேர்ந்த மாடு. வெளி வரட்டு, வழி வாடி எதுவும் அவுத்துருக்கு? அவுத்துருக்கு, மாடு போயிருக்கு. எல்லாமே போயிருக்கு? போயிருக்கு. அதனால் அந்த தோதலை கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இழுக்க முடியலை ரெண்டையும். அதனால் அந்த தோதலை மாற்றி விட்டுருவோங்கிற கணக்கில் கொண்டாந்துட்டேன். இந்த ரெண்டு காளைகள் வந்து ₹1,00,000 விலை சொல்கிறாங்க. ரெண்டு சேர்த்தே ஒரு அவ்வளோதான் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் ஜல்லிக்கட்டில் அடைக்கலாம் அப்படின்னு விவரம் சொல்லியிருந்தார். இதுக்கடுத்து நம்ம அப்படியே அந்த பக்கமாக போகலாம். காரி பசு மாடு வச்சுருக்காங்க. இல்லை, இலைப்பாக இருக்குது மாடு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மாட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்போம். இது என்ன ரகம்னே மாடு? மாட்டு சுத்த நாட்டு மாடுங்க. சுத்த நாட்டு மாடு தானே? எதனால இந்த அளவுக்கு இலைப்பாக இருக்கு? மாடு இந்த மழை நாளில் இழப்புனேன். மழை நாளில் மேய்ச்சல் இழைப்பாக இருக்குங்களா? இதுக்கு என்ன வயது, என்ன பல்லுனா போட்டுருக்கு? நாலு பல்லு தானுங்களா? அப்போ இளம் மாடு தானுங்களா? ஆமாம். இளமாட்டிலேயே இந்த அளவுக்கு வந்து வத்தி போச்சு. ஆனால் இது வந்துட்டு என்ன, அடுத்த பல்லு போடும்போது தீவனம் நல்லா வச்சா ஏறிக்குமானே? ஆமாண்ணே. இப்போ சென்னையா இருக்க எப்படி? இல்லைண்ணே, சென்னப்பிடிக்கல. சென்னையெல்லாம் இல்லை. என்ன விலை என்ன சொல்றீங்க? இப்போ 12 ரூபா சொல்லுங்க. எவ்வளோண்ணே? 12 ரூபா. வெறும் 12,000 தான் சொல்றீங்க? ஆமாம். எவ்வளோக்கு நான் கேட்குறாங்க? 8 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 8க்கு தான் கேட்குறாங்க? ஆமாம். முடிவாக 12 வந்தால் தான் விடுவீங்களா? 10 ரூபா தான் விட்டுருவேன். சரிண்ணு, சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த மாடு வந்து ஒரு 12,000 ரூபா எதிர்பார்ப்பு விலையாக சொல்கிறாங்க. கேட்குறது வந்து 8 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு 10 ரூபா வந்தாலே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ணே, 4 பல்லு தான், இளம் மாடு தான், கொஞ்சம் இலைப்பாக இருக்குது. வெயிலில் மேய்ச்சல் இல்லாதனால, இந்த மலையில் மழை அதிகமாக இருக்கிறதுனால மேய்ச்சல் இல்லை இல்லையா, அதனால கொஞ்சம் இலைப்பாக தெரியுது. வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா தீனி தவிடு அது மாதிரி வைக்கும் பொழுது மாடு வந்து ஊறி வந்துடும். இதே மாதிரியே பின்னாடி ஒரு செவலை மாடு நிற்கிது பார்த்தீங்களா, அதுவும் நாட்டு பசு மாடு தான், இலைப்பாக தெரியுது. அந்த மாடு ஒரு 15,000 ரூபாய் விலை வந்து சொன்னாங்க. இதை அடுத்து நம்ம அந்த பக்கமாக போகலாம். ரெண்டு நாட்டு பசு மாடு வச்சுருக்காங்க, சுத்தமான நாட்டு மாடுன்னு நினைக்கிறேன். இந்த மாடு என்ன ரகம், என்ன விலையில் கொண்டு வந்திருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸுங்கிறத கேட்போம். ஆனால் இது ரெண்டு என்ன ரகம் மாடு? சுத்தமான நாட்டு மாடுனே. ஒரு மாடு கண்டத மாடு, ஒரு மாடு சென மாடு. ஒரு மாடு வெறும் மாடு தான், ஒன்று சினையா இருக்குது. இது வந்து இப்போ எத்தனை லிட்டர்னா பால் வரும்? ரெண்டு கொடுக்கும்ண்ணா. ஒரு தேரம் ரெண்டு, ஒரு தேரம் 1.5. இப்போ இது வந்து கண்ணுக்குட்டி எந்த மாட்டோட கண்ணு? இந்த மயிலை பசு கண்டு. இந்த மயிலை கண்டுங்களா? இந்த பாருங்க, இப்போ விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணுக்குட்டியோட சேர்த்து இந்த ஒத்த மாடை மட்டும் விலை பேசுகிறாங்க.
என்ன விலை பேசுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம அண்ணனோட மாட்டையும் கொஞ்சம் பார்த்தலாம். இந்த மாட்டை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அண்ணன் கிட்ட போய் பேசுவோம். அவர் வந்து விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. விலை பேசட்டும். இது வந்து காலக்கண்ணு, ஒரு மாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய காலக்கண்ணு. இந்த ரெண்டு பசுவையும் சேர்த்து என்ன விலை சொல்றாங்கன்னு தெரியல. எவ்வளவு விலைன்னு சொல்றீங்க? முடிவு விலை 40-45 ரூபா கொடுத்துருவோம்னே. 45 ரூபா கொடுத்தாலாம். சரிங்க. இந்த ரெண்டு பசுவும் சேர்த்து 45,000 ரூபா சொல்றாங்க. முடிவு விலை வந்து 45,000 ரூபா. நாட்டு மாடுகள் வேணும்னா வாங்கி கொடுப்பீங்களா? வேணும்னா வாங்கி தரோம். நீங்க வியாபாரி? வியாபாரி. வியாபாரி தான். எந்த ஊர்? சூரக்குண்டு. என்ன ஊர்? சூரக்குண்டு. என்ன மாவட்டம்? மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம். உங்ககிட்ட நாட்டு மாடுகள் ஜல்லிக்கட்டு காளைக்கன்று எந்த மாடு கேட்டாலும் எது கேட்டாலும் வாங்கிக்கும். சரிங்கண்ணா. உங்க ஃபோன் நம்பர்? 80-98-41-86 62. அண்ணா இந்த மாடுகளை பத்தி சொல்லுங்கண்ணா. அண்ணே சுத்தமான ஒரிஜினல் நாட்டு மாடுனே. இது பந்தயத்தில் ஓடுன மாடு. பந்தயத்தில் ஓடி உடம்பு கூடிருச்சு. இப்பவும் விரசு குறையாது. பந்தய மாட்டுக்காக வச்சிருந்தது இப்போ கொண்டாந்து சந்தை கொண்டாந்துருக்கோம்னே. இது ஒத்தையா இருக்குதுங்களே, ஜோடி எதுங்க? இதுடைய ஜோடி இன்னொரு வியாபாரி வாங்கிவிட்டானே தனியா. ஜோடியை பிரிச்சு விட்டுட்டீங்க? ஆ, பிரிச்சு கொடுத்தாச்சுண்ணே. இப்போ இது என்ன பல்லு தரம்? இது பல்லு 6ணே. கூடுதல் வாங்குறதுக்கு வியாபாரிகள் கம்மி. ஆமா, விலைவாசி ரொம்ப மட்டம்னே. மேலூர் சந்தை இப்ப இந்த மாசமா அடுத்த மாசத்துக்கு ரொம்ப மட்டமா தான் இருக்கும். ஆமா. ஆனால் ஜல்லிக்கட்டு வந்து நல்லா உடல் வகையோட கொம்பு நல்லா பார்க்கறதுக்கு பாங்கா இருந்துச்சுன்னா கொம்பு மாடு வந்து 40 ரூபாய்க்கு போம்னே. ஆ, ஆ விலை குறைவுதே. ஆனால் இன்னைக்கு வந்து 11 மாடு கொண்டாந்தோம்னே. ஆமாண்ணே. ஆனால் நாட்டு மாடு கொண்டாந்தோம், ஒரு காங்கயம் கொண்டாந்தோம், ஜர்சி பசு 2 கொண்டாந்தோம், ஒரு நாட்டு காளாங்கன்னு கொண்டாந்தோம், 3 கிடேரி கொண்டாந்தோம்னே. அது பசுனே. ஆமாண்ணே. அண்ணே ஆயிடுச்சுண்ணே. அந்த மாடு வந்து வளர்ப்புக்கு வாங்கினாக்க கொண்டு போய் வண்டியில் ஏற்றி விட்டேனே. ஆ, வெளியே போயிருச்சு, வண்டியில் ஏறி போயிருச்சுண்ணே. அண்ணே 27 ரூபாய்க்கு கொடுத்தோம்ண்ணே. ஆமாண்ணே, 2 கன்றுட்டி போட்டதுண்ணே. வளர்ப்புக்கு கிடேரி கன்று வந்து 2 பல்லு தரத்தில் உள்ளது வந்து ஒரு 9 ரூபாய்க்கு வாங்கலாம்ண்ணே. வாங்கலாம். அண்ணே காளாங்கன்று வந்து பல்லு போட்ட 2 பல்லு போட்ட கண்டு வந்து ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கலாம்ணே. 15 ரூபாய்க்கு நல்லா துடிப்பான கண்டா இருக்கும்ணே. இப்போ வந்துட்டு இங்கே இந்த சந்தைக்கு என்னென்ன மாதிரியான மாடுகள் வருது? இங்கே ஒரிஜினல் நாட்டு மாடு வருது. சுத்தமான நாட்டு மாடு தான் மேலூர் சந்தை. எப்போவுமே அதிகம் வந்து நாட்டு மாடு தான் இங்கே இறக்கம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது சர்ச்சு வகைகள் கொஞ்சம் சுமாராக இறங்கும். ஆமாம், காங்கேத்து மாடுகள் கொஞ்சம் சுமாராக வரும், வண்டி மாடுகள் சுமாராக வரும். ஒரிஜினல் நாடு தான் இந்த சந்தைக்கு அதிகமாக வரும். அண்ணே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை 1 மணிக்கே வியாபாரியே வீட்டுகளுக்கு மாடுகள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு 1 மணிக்கே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், 5:30 மணிக்கு கேட்டு திறப்பாங்க. நான் 1 மணிக்கெல்லாம் வண்டி பூரா வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிடும். 1 மணிக்கே வியாபாரியே வளர்ப்புக்கு வாங்குறவங்க எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிருவானே. அங்கேயே வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆமாம், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப தெளிவான விளக்கம். ஓகேண்ணே, உங்களுக்கு எப்போவும் கடமைப்பட்டிருப்போம்ண்ணே.